நண்பர்களுக்கும் சயின்ஸ் பேரின் சேனலின் இனிய வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதிட்டு பணித்தெரிவிற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு டிஆர்பியிலேருந்து தற்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான சிவி லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக ஒரு 5 சப்ஜெக்டுக்கான சிவி லிஸ்ட்டு கிடச்சிது. இப்போ அந்த அடிப்படையில் இன்னும் பிற சப்ஜெக்டுகள் இருக்குது, ஒரு சிவி லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க. அந்த தகவலை டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நண்பர்களே, இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. டிஆர்பி பாலிடெக்னிக் 2017-18 அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுக்கான ப்ராசஸர் 27-11-2019 தொடங்கி இதற்கான தேர்வுகள் டிசம்பர் மாதத்தில் 8-5-13 வரைக்கும் நடந்தது. அதைத் தொடர்ந்து தற்காலிக விடைக்குறிப்பு என்று சொல்லக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர்க்கியை டிஆர்பி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன்ஸை சரி பண்ணி இறுதி விடைக்குறிப்பு 8-3-2022 வெளியிடப்பட்டதை தொடர்ந்து டிஆர்பி அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர், நம்ம தேவையான சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 23-6-2022 ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் 1:2 ரேஷியோவில் சிவி லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ மீதமுள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு சிவி லிஸ்ட்டு டிஆர்பியால் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது மார்க் லிஸ்ட் அண்ட் சிவி லிஸ்ட் ஃபார் சம் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ரிலீஸ் பை டிஆர்பி அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களோட மார்க்ஸையும் பார்த்துக்கலாம், சிவி லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டிஆர்பி கொடுத்துருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கான என்னைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த இடத்துல நடக்குது, வென்யூ டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஆர்பியோட வெப்சைட் மூலமாக பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த லிங்க்கில் இருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகும், உங்கள் நேமுக்கு ரிலீஸ் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்க வேண்டியதான். வேறு எந்த முறையிலும் உங்களுக்கான அழைப்பு அழைக்கப்படாது அப்படின்னு சொல்லி டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அதனால் கால் லெட்டர் ஆன்லைனில் வரும். நீங்கள் சிவி டேட்டுக்கு உங்களோட ஒரிஜினல் அண்ட் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இது இந்த பணித்தெரிவிற்காக 1:2 ரேஷியோவில் கேண்டிடேட்ஸ் அழைக்கப்படுவார்கள். இது வரைக்கும் பெரும்பாலான சப்ஜெக்ட்ஸுக்கு சிவி லிஸ்ட் வந்துட்ட நிலையில் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தற்போது வெளியிடப்பட்டுள்ள சிவி லிஸ்ட் மார்க் சம்பந்தமாக மாணவர்களுக்கு ஏதானும் குறைகள் இருப்பின் அவங்கள அந்த கிரீவன்ஸ் லிங்க் மூலமாக வேறு எப்படியும் உங்களை காண்டாக்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்காக ஒரு லிங்க்ஸ் https://forms.google அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, கிரீவன்ஸ் லிங்க். இது மூலமாக உங்களுடைய குறைகளை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம், உங்களுடைய சிவி லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து வித்தின் 3 days நீங்கள் கிரீவன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நேற்றைய தேதி 2/7 அந்த சிவி லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட தொடர்ந்த 3 மட்டுமே நமக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பெண்களிலோ அல்லது சிவி லிஸ்ட்லேயோ ஏதேனும் குறைகள் இருந்தால் நீங்கள் இந்த லிங்க் மூலமாக, கிரீவன்ஸ் லிங்க் மூலமாக டிஆர்பியோட வெப்சைட் அந்த செய்தி குறிப்பில் அந்த இது கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் நீங்கள் போய் உங்களோட கிரீவன்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த லிங்க்கை மட்டுமே ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நண்பர்களை, யார் யாரெல்லாம் அந்த சிவி லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான கரெக்டாக லிங்க்காக வருது. ஃபிசிக்ஸு, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அது மாதிரி சொல்லி உங்களுக்கான சப்ஜெக்ட்ஸ் அதில் வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு, நேம் லிஸ்ட் வந்துடுது, ஷார்ட் லிஸ்டட் சிவி லிஸ்ட் கிளியராக வந்துடுது. அது மாதிரி உங்களோட மார்க் வந்துடுது, உங்களோட மதிப்பெண்களை பார்த்துக்கிட்டு அது மாதிரி சிவி லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. சிவி லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான தயாரிப்புகளை சரி செஞ்சிங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அட்டஸ்டட் காப்பீஸ் தகுதியுடைய யார் அட்டஸ்டிங் அத்தாரிட்டியோ அவங்கள்ட்ட அட்டஸ்டட் வாங்கி தேவையான எண்ணிக்கையில் அட்டஸ்டட் காப்பீஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வச்சுங்க. உங்களுக்கான சிவி டேட்டும் இடமும் பின்னர் டிஆர்பி மூலமாக அறிவிக்கப்படும். அதே மாதிரி கால் லெட்டரும் ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்க நண்பர்கள். ஆக நீங்கள் சிவி லிஸ்ட்டை சரி பார்த்துட்டு கிரீவன்ஸ் தான் ரெடி பண்ணுங்கள், இல்லாட்டி சிவிக்கு ரெடி ஆகுங்க. டிஆர்பியோட வெப்சைட்டில் தொடர்ந்து தொடர்பில் இருங்க, உங்களுக்கான கால் லெட்டர் நிச்சயமாக வரும். இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு இணைந்திருங்கள் சயின்ஸ் ஃபீலிங் சேனலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.